நமஸ்காரம். பொங்கல் பண்டிகைக்கு சக்கர பொங்கல் வெங்கலப்பானையில் செய்வோம். இதுதான் வெங்கலப்பானை. இதை நல்லா தேய்ச்சி அலம்பிட்டு இதுக்கு மேலே பட்டை போடுறவா விபூதியாலையும் நாமம் போடுறவா திருமண் ஸ்ரீச்சரணத்துலேயும் சில பேர் பொட்டு வைப்பா சந்தன குங்குமம் அவாவா வீட்டு வழக்கப்படி செய்யலாம். அடுத்தது இந்த மாதிரி திருமண குழச்சுன்ட்டு யூ போட்டுட்டே வரேன். நாலு பக்கமும் போடணும். இது வந்து ஸ்ரீசரணம். இதையும் நல்லா குழச்சிந்து சென்டரில் கோடு போட்டேன். பொங்கல் பண்டிகையும்போது மஞ்சக்கிழங்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நிறையா கிடைக்கும். ஒரு 2-3 கிலோ வாங்கி மஞ்சப்பொடி நானே வீட்டில் செய்வேன். நான் எப்படி செய்யணுன்றது யூடியூபுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ட்ரை பண்ணுங்க. எந்த அடல்ட்ரேஷனும் இல்லாத நல்ல வாசனையோட மஞ்சப்பொடி நம்மளே தயாரிக்கலாம். மஞ்சக்கொத்துலேருந்து ஒரு மஞ்சளை எடுத்து இந்த கயிறில் பூ தொடுக்கிற மாதிரி கட்டிக்கணும். அடுத்தது கரும்புலேருந்து ஒரு சின்ன துண்டு எடுத்து அதே மாதிரி பூ கட்டுற மாதிரி கட்டிக்கணும். அப்புறம் பூ இந்த மாதிரி வச்சு இந்த கயிறை இந்த வங்கலப்பான வாயில் கட்டிடுவோம். இந்த கப்பில் பச்சரிசி 1 கப் எடுத்துட்டுருக்கேன். அதுக்கு வைத்தமருப்பு 6 டீஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். சில பேர் அரிசி எவ்வளோ எடுத்துட்டாலும் அதில் பாதி அளவு வைத்தமருப்பு எடுத்துப்பா. பட் எனக்கு அவ்வளோ பைத்தமருப்பு எடுத்துட்டா அது ஒரு பருப்பு பாயச வாசனை வரும். அதனால் நான் அவ்வளோ எடுத்துக்க மாட்டேன். அடுத்தது வெல்லம். அதே கப்புக்கு 1.5 கப்லேருந்து 1.75 கப்பு வெல்லம் வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் போட்டுண்டு கப்பு ஜலமும் குத்திண்டு ரெடியாக வச்சுக்கணும். அடுப்பை நல்லா தொடச்சி கோலம் போட்டுக்கணும். வாணலியை வச்சு பைத்தம்பருப்பை முதலையும் அரிசியை மேலே போட்டு லேசாக வறுத்துக்கணும். வெறும் பைத்தம்பருப்பு வறுக்கிறது வந்து வாசனைக்காக வறுக்கிறோம். பைத்தம்பருப்பும் அரிசியும் எதுக்காக வறுக்கிறோம்னா தை மாதம் பிறக்கிற நாள் சில பேர் தர்ப்பணம் பண்ணுவா. அந்த மாதிரி இருக்கும்போது சாயங்காலம் ராத்திரி இந்த சக்கர பொங்கலை திருப்பி சாப்பிட முடியாத போயிடும். வறுத்தா சாப்பிட முடியும், அதனால வறுத்துக்கிறது. இது கொஞ்சம் ஆறின உடனே 2 தடவை புது ஜலம் போட்டு நல்லா களைஞ்சிக்கணும். 3வது தடவை எந்த கப்பில் அரிசி எடுத்துருக்குமோ அந்த கப்பாலேயே ஒரு 4.5 கப் ஜலம் சேர்த்துக்கணும். இதோட நல்ல வெங்கலப்பானையில் பாலை சேர்த்துக்கலாம். அதே கப்பில் 1/2 கப்பு பால் எடுத்துட்டுருக்கேன். சில பேர் நிறைய பால் சேர்த்துப்பா, அது ஒரு பால் பாயச வாசனை வந்துடும். அதனால் நான் குறைச்ச அளவு தான் எடுத்துப்பேன். அப்போ தான் ஒரு சக்கரை பொங்கல் டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும். அரிசியோட ஜலம் இருக்கு இல்லையா, அந்த ஜலத்தை சேர்த்துக்கணும். கொஞ்சம் ஜலம் மட்டும் இந்த அரிசியோடு வச்சுட்டு மீதி ஜலத்தை வெங்கலப்பானையில் சேர்த்துக்கலாம். வெங்கலப்பானை அடுப்பு மேலே வைக்கிறேன். தீ வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்குது. வெங்கலப்பானை மேலே களைஞ்ச அரிசியை மேலே வைக்கிறேன். இந்த மாதிரி மூடி வச்சுட்டு திருப்பாவை சொல்லுவோம், விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லுவோம். நல்லபடியாக பால் பொங்கணும். ஆரோக்கியமாக நிம்மதியாக வாழ்க்கை வாழறதுக்கு எல்லாரும் வேண்டிப்போம். இப்போ எல்லா பக்கமும் ஒரு புகை வந்துட்டே இருக்குது. பால் பொங்க ஆரம்பிக்கிறது. அந்த சமயம் ஒரு தட்டை வச்சுட்டு ஒரு கரும்பை வச்சுட்டு பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சந்தோஷமாக எல்லாரும் சொல்லிண்டே அதை தட்டுவோம். பால் நல்லா பொங்கிடுது. இப்போ இந்த மேல இருக்கிற அரிசியை எடுத்துட்டு அதை பாலோட சேர்த்துட்டேன். 1 ஸ்பூன் நெய் குத்துறேன். அதுக்கப்புறம் இந்த கரண்டியை மேலே இப்படி வைக்கிறேன். எதுக்காக வைக்கிறோம்னா அரிசி உட்கார வரையும் நிறைய தரம் வழியும் வழியாத இருக்கிறதுக்காக அந்த நெய்யும் சேர்க்கிறோம். மேல் வரையும் பொங்கி வரும்போது கரண்டி தடுத்துரும், அதுக்காக இந்த மாதிரி ஐடியா பண்ணி நம்ம வைக்கிறோம். அப்பப்ப கரண்டி எடுத்துட்டு அரிசியை கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ வந்து சாதம் ஆல்மோஸ்ட் குழஞ்சி குக் ஆக ஆரம்பிச்சிருது. இன்னொரு அடுப்பில் வெல்லமும் அந்த ஜலத்தையும் சேர்த்து வச்சோம் இல்லையா, ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுறேன். சாதம் குக்காகிறதுக்கு அரௌண்ட் 15 நிமிஷம் ஆச்சு. இப்போ இந்த வெள்ளை ஜலத்தை ஃபில்டரால் வடிகட்டிண்டு சேர்த்துட்டுருக்கேன். குக்கரில் சக்கர பொங்கல் செஞ்சுருக்கேன். அதனுடைய வீடியோ லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அரிசியை 1/2 கப் எடுத்துட்டுருக்கேன். வெள்ளத்தை கோபுரமாக எடுத்துட்டுருக்கேன். வேணும்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ வந்து பச்சைக்கல்பூரம் சேர்க்குறேன். கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி பொடிச்சு சேர்க்கணும். ஒரு 7-8 ஏலக்காவை பொடி செய்து சேர்க்கிறேன். வெல்லம் எந்த கலரோ அந்த கலரில் சக்கரை பொங்கல் கிடைக்கும். என்னுடைய வெல்லம் கொஞ்சம் லைட்டர் கலராக இருக்குது, கொஞ்சம் டார்க்கர் கலர் யூஸ் பண்ணலாம். நான் எந்த ஆர்டிஃபிஷியல் கலரும் யூஸ் பண்ணல.
இப்ப சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுத்து. அடுப்புல ஒரு வாணாவை வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்கிறேன். ஜாதிக்கால ஒரு சிறிய துண்டும் லவங்கத்துல ஒரு மூணு நாலு சேர்த்து வறுக்கிறேன். ரொம்ப வாசனை கொடுக்கும் இதனுடைய பொடிகள் சக்கரை பொங்கலுக்கு. வறுத்துட்டு இதை எடுத்துடுறேன். இதுல ஒரு கால் கப் நெய் சேர்க்கிறேன். நெய் உங்களுடைய இஷ்டம் மேலேயும் சேர்த்துக்கலாம், இல்ல கொஞ்சம் குறைக்கணும்னாலும் குறைச்சிக்கலாம். இப்ப வந்து ஃபர்ஸ்ட் முந்திரி பருப்பை சேர்க்கிறேன். பாதி வறுத்ததுக்கு அப்புறம் காஞ்ச திராட்சையை சேர்க்கிறேன். முந்திரியும் திராட்சையும் மூணு மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். காஞ்ச திராட்சையும் நல்லா பொறிஞ்சு முந்திரி பருப்பும் ஒரு பிங்க் கலர் ஆயிடுது. இப்ப அடுப்பு அணைச்சிடுறேன். லவங்கமும் ஜாதிக்காவும் நல்லா பொடி பண்ணத சேர்க்கிறேன். முந்திரி திராட்சையை சேர்க்கிறேன். ரொம்ப வாசனையா இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு நெய் கொஞ்சம் அதிகமா வேணும்னா சேர்த்துக்கலாம். வெங்கல பானையில சக்கரை பொங்கல் ரொம்ப நல்லா ரெடி ஆயிடுது. இதை செஞ்சு பாருங்க. எல்லாருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.